இது வந்து ஆக்சுவலா என் ஃப்ரெண்டுங்களோட ஃபார்ம் இது. ஓகே. விஐபி கிரேட் இருக்கும், டபுள் ஏ இருக்கும், எல்லாமேன்றது. இது வந்து கேஎம்எல் 2.14 இருந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவை ரூல் பண்ண ப்ரீடரு. நீங்கள் அவர்கிட்ட நல்ல கிரேட்ஸ் எடுக்கலாம். அப்படி வந்த ஸ்டாக் தான் இது. கிளாசிக்கா? கிளாசிக்கு. கிளாசிக் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கேமல் ரிட்டனா? டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இதுவாக இருக்குது. நானே கேமல் ஏமாந்துட்டேன். நல்லா பால் எட்டு மணி சூப்பராக இருக்குது. இது எல்லாமே இப்போ தான் ஓட்டர் சேஞ்ச். ஓ, இல்லை கம்ஃபார் என்ன? நீங்கள் இப்போ எடுக்கிறது எஃப்டு கம்ஃபார்ட். ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு. ஓகே. இது இந்த பாக்கு ரெட் மோசைக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. இந்த டாய்ப் ஆயில் மெத்தட் போல் அதுதான் சொல்லுவாங்க. அங்கே பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த செட்டப்போ இங்கே நிறைய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் மீட் பண்ணுறேன். ஸோ பின்னாடி பாருங்கள், பயங்கரமான சயின்டிஃபிக் பாண்டு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபிஷரிஸ் யூனிட் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து லக்கி அண்ணனை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ அண்ணா வந்து ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி நிறைய ஃப்ளவரான்ஸு, கோய் கருப்பு, கப்பீஸ் அந்த மாதிரி நிறைய ஃபிஷர்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எப்பயும் போல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஹாய் லக்கினா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஸோ லாஸ்ட் டைம் வந்து உங்கள் லக்கி அக்வேரியம் அங்கே மீட் பண்ணோம், மூலக்கடை. ஸோ இப்போ வந்து பெரிய ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கூட்டு வந்திருக்கீங்க, இதை பற்றி சொல்ல முடியுமா? இது வந்து ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டுங்களோட ஃபார்ம் இது. ஓகே. ஃபார்மோட நேம் வந்து விஆர் ஃபார்ம்னு சொல்லிட்டு. இது இங்கே மாதவரம் பால் பண்ணையில் இருக்குது. ஓகே. ஃபிஷரிஸ் இல்லை, ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டோட இதில். ஓகே. மெயினாக இங்கே என்னென்ன ஃபிஷஸ்லாம் மெயினாக பண்ணுறீங்க? இங்கே வந்து மெயினாக ஃப்ளவரான் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த யூனிட்டில். கப்பி கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் இன்னொரு யூனிட்டில் கோய் காப்பு இப்போதைக்கு கொஞ்சம் சைஸிங்கில் இருக்குது. ஓகே. தென் அனதர் யூனிட்டில் வந்து கோல்டு இருக்குது. தென் இன்னொரு யூனிட்டில் இப்போதைக்கு ஃப்ளவரான் பேர் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, க்ளீனிங்கு. ஸோ செட் பண்ணி ஆயிடுச்சுனா அங்கே ஒரு 20-30 பேர் செட் பண்ணுற மாதிரி டேங்க்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டோரேஜ் யூனிட் இல்லாமல் ப்ரீடிங் யூனிட்டும்? ஆ, ப்ரீடிங் யூனிட் தனியாக ஒன்று இருக்குது. ஸோ அது சீக்கிரமே மேபி இந்த மந்த் இல்லை ஜூன் மந்த்துக்குள்ளே அது முடிஞ்சிடும். முடிஞ்சதுன்னா அந்த யூனிட் ஒன்று ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே. நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளவரான் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவீங்க, இப்போ மற்ற ஃபிஷஸும் பண்ண ஆரம்பிச்சிங்களா? ஆல்மோஸ்ட் நிறையா ஃபிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னமும் நிறையா ஃபிஷஸ் வர வேண்டியது இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் சில சில வேலைகள் எல்லா சைட்லேயும் கொஞ்சம் மாறினனால இன்னும் அதை ஆரம்பிக்காமல் இருக்கும். கூட சீக்கிரம் அதையும் ஆரம்பிச்சிருவோம். ஓகேண்ணா, சூப்பர். ஸோ இப்போ மெயினாக ஃப்ளவரான் பார்த்துக்கலாமா? ஆ, தாராளமாக பார்க்கலாம். இப்போ பார்க்குறது வந்து என்ன மாதிரி கிரேட்ஸ் ஃப்ளவரான்? இதில் எல்லாமே இப்போதைக்கு மிக்சடாக இருக்குது. எஃப்டு காம்ஃபா இருக்குது, எஸ்ஆர்டி இருக்குது. எஸ்ஆர்டிஸ் எல்லாம் மோஸ்ட்லி குட் மாய்ச்சையோடது. ஓகே. விஐபி கிரேட் இருக்கும், டபுள்ஏ இருக்கும், எல்லாமே மிக்சடில் தான் இருக்குது. இன்னும் டேங்க்ஸ் எதுவும் செக்ரிகேட் பண்ணல. ஓகே. ஃபிஷஸ் குவாலிட்டி நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு ஓகேண்ணா ரீச் பண்ணுங்கள். ஓகேண்ணா. ஸோ குவாலிட்டி வந்து ஓப்பனாக சொல்லணும்னா எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ்னு எதாவது இருக்காண்ணா? குட் மாய்ச்சையோட ஸ்டாக் எல்லாமே 3000 ஸ்டார்டிங்கு. ஓகே. தென் எஃப் டூ கம்ஃபா அதெல்லாம் 2.5-2 அந்த ரேஞ்சிலே இருக்குது. ஸோ அந்த பட்ஜெட்டில் சொல்கிறீங்க? ஓகே. அண்ட் கேஎம்எல் 2.14 வந்து 6000 இருக்குது. ஓகே. இப்போதைக்கு அவ்வளோதான் இருக்குது. இந்த மூணு பேரோட ஸ்டாக்ஸ் தான் நிறையா இருக்குது. ஓகே. ஸோ அந்த குல் மார்க்கெட் சாயின் சொன்னீங்க, ப்ரீடர் நேம் ஆனது? ஆமாம், ப்ரீடரோட நேம். ரொம்ப ஃபேமஸான ப்ரீடர் ஆனால் அவர்? ஆமாம், இந்த 40° மிக்ஸ்ன்றது. இது வந்து கேஎம்எல் 2.14 இருந்து. ஓகே. இது உங்களுக்கு 6000 அந்த ரேஞ்ச் வரும். ஆமாம். இது குட் மாய்ச்சையோட ஸ்டாக்கு. எட்டு சூப்பராக ரவுண்டாக இருக்குண்ணா, டியூல் டோன் தானே? ம். ஸோ நல்லா இருக்குண்ணா கலெக்ஷனு. ஸோ இந்த சைட்லாம் வந்து வீஜா சார் அதுலாம்? அது வீஜா, அது அதுவும் டொன்புரேந்து. எல்லாம் டியூல் டோனா? ஹைப்ரிட் வீஜாஸ் எல்லாமே, எல்லாமே அந்த ஜிபியோட பிளட் லைன் எடுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீடிங் கோர்ஸ் எடுத்துருக்கீங்களா? ப்ரீடிங் அண்ட் சேல்ஸு. ஸோ ரெண்டுமே? ஆமாம். நல்ல எஃபோன் எடுக்கணும்னு பிளான் பண்ணுறவங்க இதை எடுப்பாங்க. நல்லா இருக்குமா ஸ்டாக் எல்லாமே? தேங்க்யூ. ஸோ இதை பற்றி சொல்லுங்கண்ணா. இது எல்லாமே குட் மாய்ச்சாய் தான். ஓகே. மோஸ்ட்லி எஸ்ஆர்டிஸ் எல்லாமே அந்த கிரேட்ஸ் இருக்கிறது எல்லாமே குட் மாய்ச்சாய் தான் இப்போ இருக்குது. ஓகே. 40° மிக்ஸ் பிளட் லைன் நேமு. எல்லாமே சூப்பர் டிராகன் தான். ஆமாம், எல்லாமே சூப்பர் டிராகன் தான். இது வரைக்கும் பார்த்ததில் இது கொஞ்சம் அந்த
பேர்லிங் வந்து சூப்பராக இருக்குண்ணா, பிளாட்டினம் பேர்ல்ஸ் மாதிரி. ஆ, கிரேடுக்கு ஏற்ற மாதிரி தான். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு இது கூட பேர்ல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஸ் ஹெட் மார்க்கிங் இருக்குது எல்லாத்துக்கும். ம். ஸோ அதே மாதிரி ரேப் டைமும் நல்லா இருக்குது. இது ரேப் சொல்ல முடியாது, பட் ஓகே. குட். ஓவரால் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து டெய்லேருந்து பேர்ல்ஸ் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த கிரேடு இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ மக்களுக்கு எப்படின்னா அதை பற்றி தெரியுமா, அந்த ப்ரீடரை பற்றி பார்த்தீங்கன்னா? அந்த ப்ரீடரை பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஓகே. புது ப்ரீடர்லாம் இல்லை, ஆல்மோஸ்ட் இந்தியாவை ரூல் பண்ண ப்ரீடரு. ரீசெண்டாக அவரோட ஸ்டாக்கில் ஒரு சின்ன ஃபால்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய கான்ட்ரவர்சி போயிடுச்சு. ஓகே. பட் அகெயின் அவர்கிட்ட தான் எடுத்திருக்கோம். பட் இப்போதைக்கு எங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வரல. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 20 டேஸ் ஆகிடுச்சு வந்து. ஓகே. எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஓகே. எல்லாம் இந்த சூப்பர் ட்ராகன் ப்ரீடர் தான். ஆமாம். பிளாட்டினம் பேர்ல்ஸ்ன்னு ஏதாவது இதுக்கு எல்லாமே நல்லா இருக்குண்ணா. பேர்லிங் ஆக்சுவலாக ஒரு சில கிரேட்ஸ் இருக்குது அவர்கிட்ட. இந்த பட்ஜெட்டுன்னு போனோன்னா அந்தந்த கிரேட் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் நல்ல பட்ஜெட் போனீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட நல்ல கிரேட்ஸ் எடுக்கலாம். அப்படி வந்த ஸ்டாக் தான் இது. நாங்கள் ஹேண்ட் பிக் பண்ணல, பட் அவர் எங்களுக்கு ஹேண்ட் பிக் பண்ணி அனுப்பிச்ச ஸ்டாக் இது. ஓகே. ஸோ எல்லாமே அவர் ஹேண்ட் பிக் பண்ணது, நீங்கள் பண்ணல? இல்லை, இது நாங்கள் போகும்போது எடுத்த ஸ்டாக் இல்லை, இப்போ அந்த ஸ்டாக்கு. ஓகே. ஸோ அவரே வந்து சூப்பராக எல்லாமே ஒன்றுமே குறை சொல்கிற மாதிரி இல்லையாண்ணா, எல்லா விஷயம் செம்மையாக இருக்கு. ஆமாம். ஸோ இப்போ செலக்ட் பண்ணும்போது எனக்கே குழப்பம் வருமே, ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கு. நான் பாருங்க, நான் எல்லாமே பேர்ல்ஸ் ஃபுல்லாக கிராஸ் ஹெட் பேர்ல்ஸாக இருக்கும். கம்ஃபா கூட டஃப் கொடுக்கும் போல அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேர்லிங்லாம் கம்ஃபா வந்து எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ எஸ்ஆர்டி இந்த மாதிரி ஒரு பேர்லிங் கொடுத்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக எஸ்ஆர்டி ஃபேன்ஸ், சூப்பர் ட்ராகன் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அந்த சைடு நிறைய எஸ்ஆர்டிஸு விஜாஸ் பார்த்தோம். ஸோ இந்த சைடு என்னென்ன வச்சுருக்கீங்க? இந்த சைடு அதே தான் இருக்கும். ஓகே. இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா கேஎம்எல்ஸ். ஓகே. கேஎம் இது வந்து 2001 கேஎம்எல் இது. ஓகே. இது எங்களோட ப்ரீடிங்காக நான் ரிட்டைன் பண்ணி வச்சுருக்கேன். இது நுங் க்ராஸ் ப்ரீடோட கேஎம்எல் இது. இது சேலுக்கு தான் இருக்குது. ஓகே. தென் இது காம்ஃபா, இது கிளாசிக்கா? கிளாசிக்கு. கிளாசிக் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்ல ஹெட் இருந்தது. இப்போ டேங்க்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணாலும் கொஞ்சம் ட்ராப் அவுட் இருக்குது. ஓகே. இது 2001 கேம் இல்லது. ஓகே. இது குட் மார்க்சேயோட எஸ்ஆர்டி, பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லுக் லைக் கேஎம்எல். ஆனால் அந்த மெயினாக ஒரு டவுட் என்னென்னா, கேஎம்எல் அந்த எஸ் எப்படி நான் டிஃபரன்சியேஷன் கண்டுபிடிக்கிறது? நான் வந்து இது ஆக்சுவலாக இது நினச்சிட்டேன், சென்சு நினச்சிட்டேன். ஏன்னா பேர்லிங் இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா டூட்டாவோட ஃபிஷஸ் மோஸ்ட்லி சென்சுவோட இது தான் இருக்கும். ஏன்னா நல்ல ஓல்டு பிளட் லைன் இருக்கனால. ஓகே. அதோட எப்படி சொல்கிறது, வெளியே தோற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சென்சு மாதிரி தான் இருக்கும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும், ஆல்மோஸ்ட் லைக் சென்சு தான் இருக்கும். ஆமாம். கம்மியாக இருக்கு. இது கேஎம்எல் இது. ஓகே. இது ஆல்ரெடி சேல் ஆகிடுச்சு, பட் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த இது காமிக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஆமாம். ஓகே. ஸோ இதுதான் கேஎம்எல் தானே? இது எஸ்ஆர்டி. எஸ்ஆர்டி. ஓகே. அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? நானே கேஎம்எல் ஏமாந்துட்டேன். மோஸ்ட்லி அந்த பேர்லிங்ஸ் வச்சு நிறையா பேர் அது கேஎம்எல் சொல்லிடுவாங்க. பட் பாடி ஷேப்லேருந்து எல்லாமே பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் அது. ஓகே. இதுவும் சேலாயிடுச்சு, இந்த மூணு மீன் அப்படியே சேலாயிடுச்சு. ஓகே. பக்கத்தில் இருக்கிறது தான். இது ஃபீமேல், இது ஆல்ரெடி ஒன்ஸ் எக்லேடு. ஸோ ப்ரீடிங் ஆகிட்டு அவங்க ப்ரீடிங் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ப்ரீடிங்னு வரும், எப்படி நான் இது இம்போர்ட் ஆனால் ஃபர்டைலாக இருக்குமா ஸ்டார்டிங்கில், இல்லை என்ன மாதிரி? ஃபர்டிலிட்டி எல்லாத்துலேயும் உண்டு உங்களுக்கு. இம்போர்ட்டட் அப்படிலாம் இல்லை. எப்படி இருந்தாலும் ஒரு பேரண்ட் யாராக இருந்தாலும் எடுக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு இம்போர்ட்டில் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அது இம்போர்ட்டட் ஃபர்டைல் ஆகாது, ஒயிட் ஐ ஃபர்டைல் ஆகாதுன்றது கான்செப்ட் எதுவும் கிடையாது, எதுவும் இல்லை. ஓகே. ஸோ மேலே பார்க்குறது வீஜாஸா? இதெல்லாமே வீஜாஸு. ஓகே. ஸோ ஹைப்ரிடா இல்லை என்ன மாதிரி? எல்லாமே ஹைப்ரிட் தான். ஓகே, நல்லா இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது இங்கேயும் கொஞ்சம் சூப்பர் ராக்கிங்ஸ் பார்க்க முடியுது. இதெல்லாமே குட் மகிழ்ச்சியோட ஸ்டாக் இது. ஓகே. ஆனால் இது 40 டிகிரி, 40 டிகிரி மேக்ஸ் இது. ஓகே. ஓகே. அது எட்டு நல்லா பால் எட்டு மாதிரி சூப்பராக இருக்குது. இது எல்லாமே இப்போ தான் ஓட்டர் செஞ்சு கொடுத்தனால கொஞ்சம் ஹெட் ட்ராப் ஆயிருக்காங்க. அப்படிங்களா? இன்னும் நல்லா இருந்தாங்க எல்லாரும். ஓகே. 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 இது சூப்பராக இருக்குது இந்த பீஸு, பர்டிகுலர் பீஸு. ம். சரி. நான் நெக்ஸ்ட் எதுனா? ஆ, ஃபுல்லாக அப்படி இல்லையா? இதெல்லாம் அதே அந்த சேம் கிரேட். ஆமாம், 40 டிகிரி நெக்ஸ்ட் இது. ஓகே. பாக்ஸ் பாடி இந்த மாதிரி எதாவது இருக்காண்ணா? பாக்ஸ் செமி பாக்ஸ் இருக்கும். ஓகே. ஷார்ட் பாடி இப்போதைக்கு எதுவுமே இல்லை. சரி. ஸோ கீழே பார்க்கறதுலாம் எல்லாமே குட் மார்க்ஸ் ஆகுது. ஸோ நிறைய பேர் ப்ரைஸ்னா கேட்பாங்க, அவங்களுக்கு அந்த குவாலிட்டி இதெல்லாம் பார்த்து இது பண்ண கிடையாது, ப்ரைஸ்ன்னு ஒப்பாக கேட்டுருவோம்.
அதையும் ஓப்பனாக சொல்லியாச்சு. ஓகே, ஸோ ஷிப்பிங்லாம் எப்படின்னா? ஷிப்பிங் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் போகிறது போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபார்ம் தான் புதுசு, நான் புதுசு இல்லை. நீங்கள் ஃபீல்டுக்கு ரொம்ப வருஷம் இருக்கீங்க. ஆக்சுவலாக உங்கள் நேம் நான் அந்த பேர் தெரியும் லக்ஷ்மி நந்துன்னு சொன்னீங்கன்னா மார்க்கெட்டில். ஓகேண்ணா, ஸோ இங்கெல்லாம் இருக்கிறது மேலே கொஞ்சம் இருக்குது, அதுக்காக பிடிக்கும். இது எஃப் டு காம்ஃபா, அது ஓ இல்லை காம்ஃபா ரேஞ்ச் அது. நீங்கள் இப்போ எடுக்கிறது எஃப் டு காம்ஃபா, அது அது எஸ்ஆர்டி. ஸோ காம்ஃபாக்கும் எஸ்ஆர்டிக்கும் நல்லாவே அந்த இது இருக்குண்ணா, எப்படி சொல்கிறது, எஸ்ஆர்டியும் நல்ல ஒரு குவாலிட்டி ரேஞ்சில் இருக்குது, அதே மாதிரி காம்ஃபாவும் நல்லா வேர்லிங்கில் நல்ல இதில் இருக்குது. காம்ஃபாஸ் இது மோஸ்ட்லி லெஃப்ட் ஓவர் பீசஸ் அது. அப்படியாண்ணா, ஓகே, இருக்கிற சூப்பர் பீஸ்லாம் போயிடுச்சா? ஆமாம். ஓகே ஓகே, ஆக்சுவலாக இதுவும் நல்லா தான் இருக்குது, பட் மோஸ்ட்லி இங்கே நிறைய பேர் அந்த வீடியோவில் கிளாரிட்டி இல்லை, அது டியூவல் டோன் தெரில அப்படின்ற மாதிரி நிறையா போயிடும். ஓகே, எந்த நேரில் வந்து பார்க்குறது பெட்டராக இருக்கும்? வீடியோவில் பார்க்குறதோட நேரில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ நேரில் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அந்த கிளியராகவே தெரிஞ்சிடும், அப்போ தான் உங்களுக்கு அந்த குவாலிட்டி தெரியும். ஓகே, டியூவல் டோன்ஸ் எல்லாமே. இப்போ வந்து மக்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பு அந்த வீடியோ அனுப்பு, ஏன்னா இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, ஸோ எப்படி ட்ராக் பண்ணி உங்களுக்கு எப்படி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? போய்கிட்டு தான் இருக்கு, ஆஸ் யூஷுவல். ஓகே, 12 வருஷமாக போயிட்டு இருக்கேன், மேற்கொண்டு போய்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஆனால் நேரில் வந்தாலே குழப்பம் வருமேண்ணா, இவ்வளோ ஃபிஷ் இருக்குது, எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியலண்ணா. ஆக்சுவலாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வருவேன், எப்பவுமே நடக்கிறது. ஓகே, நீங்கள் வெளில போய் நின்றுங்க, கஸ்டமரை சூஸ் பண்ண விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம அதுக்கு அப்புறமேட்டு அவங்க ஒரு 4 மீன் 5 மீன் சூஸ் பண்ணிட்டு இதில் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்கண்ணா, அதில் நான் ஒரு 3 மீன் செலக்ட் பண்ணி இதில் நீங்களே எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வேலையை நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க? அவ்வளோதான். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இது என்னண்ணா அது? அது ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் இல்லை. ஓகே, இது வந்து எஃப் டூ, ஆல்மோஸ்ட் டயிங் ஸ்டேஜ் போய் காப்பாற்றி, கொஞ்சம் காப்பாற்றி கண்ணு மட்டும் போயிடுச்சு, தீனி எடுத்துக்கிட்டு இருக்காரு, ஸோ அதனால் அதை அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கு. ஓகே, எனக்கு இந்த கம்ஃபர்ட்ஸில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பீஸு சூப்பராக இருக்குது, டியூல் டவுனில். அண்ணா இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருக்கீங்க, இதுனா பாண்ட் யூனிட்டானா அது? இல்லை இல்லை, இது ஆக்சுவலாக என்னென்னா சைசிங் பண்ணுறதுக்கு. ஓகே, இது இந்த கோயிலுக்கு வந்து எப்படி க்ரோத் இருக்கு, ஹெல்த் எப்படி இருக்குன்றது டெஸ்ட் பண்ணுறது காலி போட்டது. ஸோ டெஸ்டிங் கோசம்? ஆமாம். ஸோ ஃபிஷ் நல்லாவே க்ரோத் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் எக்ஸாட்டிக் தானே, இந்த ஸ்னேக் ஸ்கின்னு, உட்சூரி, ஐ உட்சூரி, கியூ உட்சூரி, கியூ உட்சூரி இருக்கிறது, ஐ உட்சூரி இருக்கும். ஓகே, ஸோ நல்லாவே இருக்குது. ஓகே, இது வந்து டெஸ்டிங்க்காக நல்லா இருக்கு, இந்த இடம் செட்டப்பே சூப்பராக இருக்குது, ஏதோ சயின்டிஃபிக் ஏதோ லேபரேட்டரி வந்த மாதிரி இருக்குண்ணா அது. இந்த செட்டப்லாம் நான் யூஸ்வலாக வந்து மற்ற ஃபார்ம்ஸை பார்த்தது கிடையாது, இது கொஞ்சம் நல்லா டெக்னாலஜி வைஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது கவர்மெண்ட்டோட யூனிட், இது இது ஆல்ரெடி பில்டப், நாங்கள் ஜஸ்ட் இதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் இதில் நாங்கள் கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அது ஆமாம், ஃபில்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, அது கேட்டிருக்கோம், ஒன்ஸ் அவங்க ஓகே அப்படின்னு அப்ரூவல் கொடுத்தோடனே நாங்கள் அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் இப்போதைக்கு, மற்ற ஃபிஷஸ்லாம் கொஞ்சம் குவாரண்டைனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம். அப்படிங்களா? ஸோ கப்பி வச்சுருக்கீங்க? ஆ, கப்பி நீங்கள் எடுத்துக்கோங்க வீடியோ. ஓகே, அது எல்லாமே இங்கே ஆஃப் ஸ்பிரிங் ஆனது. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க, அது ஈச் வந்து 50-60 அந்த ரேஞ்ச் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதில் என்ன வகைன்னு தெரியுமா? ப்ளூ கிராஸ் இருக்குது, ரெட் கிராஸ் இருக்குது. ஓகே, ஆஃப் ரெட் ட்ராகன் இருக்குது. ஓகே, தென் ரெட் லேஸ் இருக்குது. ஓகே, அப்புறமேட்டு பாண்டா இருக்கும், தென் ப்ளூ கேலக்சி, கேலக்சி ப்ளூ இருக்கும். ஓகே, பர்பிள் மசக் இருக்கும், இந்த 7 வெரைட்டி இருக்கும். ஓகே காய், ஸோ அண்ணா வந்து இந்த கப்பி பிரீடு பற்றி சொல்லி பார்த்தீங்களா? ஸோ அதை கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வச்சுருக்காரு, நான் உங்களுக்கு வந்து அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸ் அட்டாச் பண்ணி தரேன். ஸோ இப்போதைக்கு இது மேலே பாருங்கள், இது வெரைட்டிலாம் தெரியல, பார்த்தா அந்த ப்ளூ மொசைக்கு, ரெட் மொசைக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா, இல்லை மேல்ஸும் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த டப்பில் வந்து தனியாக மேல்ஸு ஃபீமேல்ஸு தனியாக வச்சுருக்க மாதிரி தெரியுது, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீமேல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சேலுக்கு தான் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ கப்பீஸ் வேணும்னா அண்ணன்ட்ட வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த 3 டப்பில் தான் வச்சுருக்காரு, நான் வந்து பேரலலாக வந்து வாட்டர் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஷார்ட்ஸ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து செம்ம ஆக்டிவாக இருக்குது, கை வச்சாலும் கடிக்குதுங்க சரிங்களா. நல்லாயிருக்கு, அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸு அது கூடிய அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் சூப்பராக சுற்றி காமிச்சிங்க, ஸோ ஃபைனலாக வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? லக்கி அக்வேரியம் சப்போர்ட் பண்ண மாதிரி விஆர் ஃபார்மும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே,
மூலக்கடையில் தான் கடை இருக்குது. ஸோ கடை வீடியோ வந்து நான் பழைய சேனலில் போட்டிருந்தேன், அந்த சேனல் வந்து இதுவே ஆச்சு. மேபி முன்னாள் வாட்டி லக்கி வைக்கிறது வந்து நான் திருப்பி கண்டிப்பாக இப்போதைக்கு அங்கே ஸ்டாக் இல்லாதனால இப்போதைக்கு வேணாம். மேபி வித்தின் 10 to 15 days ஒரு ஸ்டாக் வரும். வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அந்த வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.